அணி நிர்வாகத்தின் பெயர் குழப்பத்தால் தவறுதலாக அணிக்குள் வந்து பல கேலி கிண்டல்களுக்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாகி அத்தனையையும் தூக்கி வீசி போட்டியில் நெருப்பாய் விளையாடி பல அசாத்தியங்களை செய்து முக்கியமான வெற்றிகளை பெற்றுத்தந்து ஆட்ட நாயகனாகி அணியின் நட்சத்திர வீரராக உருமாறிய ஒரு வீரரின் கதைதான் இது. அவரா இவர் என பலரின் புருவங்களையும் உயர்த்தியவர். அவர் பெயர் சஷாங்க் சிங். ஏப்ரல் 4 நாள் அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்டது பஞ்சாப் கிங்ஸ். முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 199 ரன்களை குவித்தது. 200 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு தொடக்கமே சோகமாக அமைந்தது. 2 ஓவரிலேயே 1 ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார் பஞ்சாப் கேப்டன் ஷிகர் தவன். 6 ஓவரில் பேர்ஸ்டோ, 8 ஓவரில் பிரப்சிம்ரன் சிங், 9 ஓவரில் சாம்கரன் என 70 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது மைதானத்திற்குள் வந்தார் சஷாங்க் சிங். ஆரம்பத்திலிருந்தே 6-4 என விளாச தொடங்கினார். அவரோடு சரியான பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாமல் வந்த வீரர்கள் அனைவரும் வெளியேறி கொண்டிருக்க தனியே ஒருவனாய் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருந்தார். 25 பந்துகளில் அரைசதம் விளாசி குஜராத் அணிக்கு சவால் விட்டுக் கொண்டிருந்தார். இப்போதுதான் சஷாங்க் சிங்கின் பக்கம் குஜராத் அணியின் பார்வை திரும்புகிறது. கடைசி ஓவரில் 7 ரன்கள் தேவை. முதல் பந்தே அசுதோஷ் சர்மா அவுட். 3 பந்துகளுக்கு 5 ரன்கள் தேவை என்ற போது பவுண்டரிக்கு பந்தை பறக்கவிட்டார் சஷாங்க் சிங். அடுத்த பந்து சிங்கிள் ரன் ஓடி ஹெல்மெட்டை கழற்றி கத்தி ஆர்ப்பரித்து வெற்றியை கொண்டாடினார் சஷாங்க் சிங். 29 பந்துகளுக்கு 61 ரன்கள் விளாசி பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு வித்திட்டு ஆட்ட நாயகன் விருதை வென்ற சஷாங்க் சிங்கின் புதிய அத்தியாயம் அகமதாபாத்தில் தொடங்கியது. அன்றைக்கு நாடு முழுவதும் பேசுபொருளாக இருந்தது சஷாங்க் என்ற பெயர்தான். பலரும் அவரை பாராட்டி எழுதியும் பேசிக்கொண்டும் இருந்தனர். அவை அனைத்தையும் விட பஞ்சாப் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் பிரீத்தி சிந்தா தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் சஷாங்க் சிங் பற்றி எழுதியதுதான் ஹைலைட். ஏலத்தின் போது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அனைத்தையும் ஜாலியாக எடுத்துக்கொண்டு தக்க நேரத்தில் தன்னிடமிருக்கும் திறமையை வெளிப்படுத்தி கைத்தட்டல்களை அள்ளியுள்ளார் சஷாங்க் சிங். அதற்கு நான் தலை வணங்குகிறேன். என்னுடைய முழு மரியாதையையும் அவர் பெற்றுவிட்டார். அனைவருக்கும் சஷாங்க் சிங் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வார் என நம்புகிறேன். உங்களை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என நினைக்காமல் உங்களது உண்மையான பலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். சஷாங்க் சிங்கை போல வாழ்க்கை எனும் போட்டியில் நீங்களும் ஒரு நாள் மேன் ஆஃப் த மேட்சாக நிச்சயமாகலாம் என குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த IPL மினி ஏலத்தில் பெயர் குழப்பத்தால் வேறொரு சஷாங்க் சிங்கை தேர்வு செய்வதற்கு பதிலாக 32 வயதான இந்த சஷாங்க் சிங்கை 20 லட்சத்துக்கு வாங்கியது பஞ்சாப் அணி. தவறை உணர்ந்து திருப்பி அவரை கொடுக்க முயன்று பின்னர் ஏற்றுக்கொண்டது அணி நிர்வாகம். இந்த செய்தி அப்போது பேசுபொருளானது. பஞ்சாப் அணி மீது கேலி கிண்டல்கள் பறந்த வண்ணம் இருந்தன. உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த சஷாங்க் சிங் உள்ளூர் கிரிக்கெட்டில் மும்பை மற்றும் புதுச்சேரி அணிகளுக்கு விளையாடி தற்போது சத்தீஸ்கர் அணிக்காக விளையாடி வருகிறார். IPL தொடரில் இதற்கு முன் டெல்லி, ராஜஸ்தான், ஹைதராபாத் அணிகளால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் சஷாங்க். இருப்பினும் எந்த அணியிலும் சஷாங்க் சிங் சோபிக்கவில்லை. 2022 IPL தொடரில் 10 போட்டிகளில் விளையாடி மொத்தமே 69 ரன்கள் மட்டுமே எடுத்த சஷாங்க் சிங் தற்போது நடப்பு IPL தொடரில் இதுவரை விளையாடியுள்ள 9 போட்டிகளிலேயே 263 ரன்கள் விளாசி பஞ்சாப் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக உயர்ந்துள்ளார். குஜராத் அணிக்கு எதிராக அசுரத்தனமாக ஆடிய சஷாங்க் சிங்கின் ஆட்டம் அத்தோடு முடியவில்லை. அது அடுத்தடுத்த போட்டிகளிலும் தொடர்ந்தது. ஏப்ரல் 26 நாள் ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தாவை எதிர்கொண்டது பஞ்சாப் அணி. குஜராத் அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து 4 தோல்விகளை சந்தித்திருந்த பஞ்சாப் அணிக்கு சோகத்தை கொடுத்தது கொல்கத்தாவின் அதிரடியான பேட்டிங். முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 261 ரன்களை குவித்தது. இந்த இமாலய இலக்கை வெறும் 18.4 ஓவர்களிலேயே எட்டி பிடித்து T20 கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ஸ்கோரை சேஸ் செய்த அணி என்ற சரித்திரத்தை படைத்தது பஞ்சாப் அணி. இந்த வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தது பேர்ஸ்டோ மற்றும் சஷாங்க் சிங். 48 பந்துகளுக்கு 108 ரன்கள் விளாசியிருந்தார் பேர்ஸ்டோ. அவருடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து 28 பந்துகளுக்கு 68 ரன்கள் அடித்திருந்தார் சஷாங்க் சிங். அன்றைய நாள் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் T20 கிரிக்கெட்டுக்கும் மறக்க முடியாத நாளாக அமைந்தது.
கொல்கத்தாவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு பேசிய சஷாங்க் சிங் தனது கனவு குறித்து இவ்வாறு பேசினார். என்னுடைய அப்பா கிரிக்கெட் ஆட தொடங்கிய போது இந்திய அணிக்காக ஆட வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. எனக்கும் அந்த கனவு இருக்கிறது, அதற்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். கோடிகளில் எடுக்கப்பட்ட பல வீரர்களே நடப்பு ஐபிஎல் தொடரில் சொதப்பி வரும் நிலையில் வெறும் 20 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட ஷாங் சிங்கின் அதிரடி ஆட்டம் பலரையும் உச்சி முகர வைத்துள்ளது. ஐபிஎல் தொடர் முடிந்ததும் T20 உலகக்கோப்பையும் வர இருக்கிற இந்த சூழலில் சஷாங்க் சிங்கையும் அணியில் சேர்க்க வேண்டும் என்ற குரல்கள் எழாமல் இல்லை. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் தொடர்களில் சஷாங்க் சிங் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் BCCI தேர்வு குழுவுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.